படம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ இருக்க ஸ்டேஜில் வந்து தேவையான படம் தான். இப்போ பேசிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராமத்தில் இருக்கவங்களுக்கும், அதான் கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் இப்போ ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பட் மலைவாழ் மக்களுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே எனக்கு ஃபீவர் எதுவும் வந்துச்சுன்னா நான் போயிட்டு என்னால் பார்க்க முடியும், பட் அவங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து கம்பல்சரி தேவைங்கிறது தான் இது கோர் கான்செப்டாக வச்சு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லாம் வந்து இப்போது டேப்லெட் இருக்குன்னா டேப்லெட்டுக்கும் சாக்லேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம சொல்லி நம்ம பேரண்ட்ஸ் தான் சொல்லணும். ஸோ அதை சொல்லி கொடுங்க. ஏன்னா இப்போது இருக்க சாக்லேட்டுமே டேப்லெட்டுமே ஒன்றா தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எதுன்னா, ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் டேப்லெட் எழுதி கொடுத்துருப்பாங்க அவங்க அம்மாக்கிட்ட. அவங்க வந்து டேப்லெட்டை எங்கேயோ வச்சுருப்பாங்க, மேபி அந்த குழந்தை வந்து தப்பாக எடுத்துகிட்டு போயிடும், எடுத்துகிட்டு போயிட்டு சாக்லேட்டுன்னு நினச்சி தின்றோம், கன்சியூம் பண்ணிடும், எக்ஸ்ட்ராவே கன்சியூம் பண்ணிடும். கன்சியூம் பண்ணும்போது அதுக்கு அஃபெக்ட் ஆகிரும். டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டேப்லெட் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு கிடைக்காது, பட் இந்த தெரியாமல் இந்த குழந்தை எடுத்து சாப்பிட்டதுனால அதுவும் சிக் ஆயிரும். ஸோ அது வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. என்ன ஃபீல் ஆகும், அவங்களுக்கும் வந்து அடிப்படை தேவை கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கணும் தான் எல்லாருக்குமே. ஸோ கொஞ்சம் வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கான ஃபெசிலிட்டிஸு கொடுத்துட்டு தான் இருக்காங்க, பட் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்தா நல்லா இருக்குமோன்னு தோணும். ப்ரோ அதான் மெடிக்கல் ப்ரொஃபஷன் வந்து எவ்வளோ ஒரு உன்னதமான ப்ரொஃபஷன், அதை படிக்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு மதிக்கப்படுறாங்க. லைக் அவங்க ஒரு உயிரே காப்பாற்றுறாங்கன்றப்போ நம்மளுக்கு அப்போ சாதாரணமாக படிச்சுட்டு போயிடுறாங்க, பட் அது வந்து ஒரு மலைவாழ் மக்களுக்கோ இல்லை படிப்பறிவே இல்லாதவங்களுக்கு வந்து எந்தளவுக்கு உதவியாக இருக்குதுன்றதை சொல்லியிருக்காங்க. ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் லாஸ்டில் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு, பட் ஆனால் இந்த படம் வந்து ட்ரமேட்டிக்கான படம், வந்து ஸ்பீடாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க ஆடியன்ஸுக்கு இல்லை, இது கொஞ்சம் லேகாக தான் இருக்கும். ஆனால் ட்ரமெட்டிக்காக பிடிச்ச படங்கள் சினிமா லவர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது கமர்ஷியலாக ஹிட் ஆகுமான்னு தெரில, பட் அந்த ஏ சென்டர் ஆடியன்ஸ் அந்த ரொம்ப படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே நல்லா இருந்துச்சு, அதான் நான் சொல்கிறேன்னே, இது கமர்ஷியல் படம் இல்லை. அதான் இது கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது, இது ஜஸ்ட் அந்த ஒரு ஊரில் இருக்கிறவங்களுக்கு இப்போது மெடிக்கல் இதுக்கு வந்துட்டு எந்தளவுக்கு முக்கியன்றதை படிச்சிருக்காங்க. இப்போ நீட் எக்ஸாம் வந்தப்போ ஒரு சில இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ அந்த இப்போ மெடிக்கல் இதுக்கெலாம் வந்துட்டு எந்தளவுக்கு ஏன் வந்துட்டு எல்லோரும் அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு இது ஃபீல் தான், ஒரு ஹியூமன் எமோஷனும். யா டெஃபினெட்லி கண்டிப்பாக. படம் ஸ்லோ தான், பட் உங்களுக்கு லேகுன்ட்டு கிடையாது. உங்களுக்கு இதுதான் அப்படின்றத சொல்ல வைக்கிறதுக்கு ரிலாக்ஸ்டாக போயிட்டு நீங்கள் 3.5 மணி நேரம்ல இன்றைக்கி படம் வருது எல்லாமே. பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரியும் நம்மளுக்கு. புரியல. யா எவ்ரி ஒன் நேச்சுரலாக இருக்குது ஆக்டிங். யா படம் ஃபுல்லாக எமோஷனலாக இருந்தது ப்ரோ. நல்லா ட்ரைபல் பீப்புள் மலைவாழ் மக்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போது நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தினால எல்லோரும் ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், எது அடிப்படை தேவையே பாதிக்கப்படுதில்லை மக்களுக்கு. அதை பற்றி ஒரு அதை ஒரு பேஸாக வச்சு ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காங்க. கிராமங்கள்லேருந்து டாக்டர் வர்றதுக்கு நீட் எப்படி ஒரு தடையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேவை இந்த படம் வந்து சமூகத்துக்கு தேவை. நம்ம எல்லாருமே போய் பார்க்கணும், நமக்கான படம் இது, எல்லாருமே போய் பார்க்கணும். அப்புறம் அதான் நீங்கள் எந்த மாதிரி இது வந்து காலத்துக்கும் ஏற்ற படமாக இருக்கும், அந்த மாதிரியான ஒரு படம். எல்லாம் பர்ஃபார்ம் தர்ஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே மியூசிக்கும் செம்மையாக இருக்குது, கேமரா ஒர்க், டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. அங்கே இருக்க மக்கள் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நல்லாயிருக்கு, எமோஷனாக இருக்குது. ஒரு கிராமத்துக்கு வந்து மருத்துவ சேவை எவ்வளோ தேவை அப்படின்றத டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். ஹீரோ ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. நல்லாயிருக்கு ப்ரோ, நல்லாயிருக்கு படம். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல மூவி, நல்ல மேக்கிங், ஆக்டர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. மகிமா எஸ்பெஷலி நல்லா பண்ணியிருந்தாங்க, அருள்தாசனா நல்லா பண்ணியிருந்தார். டைரக்டர் கேர்ஸ் ஆஃப் தேங்க்யூ. ஒரு மலைவாழில் வாழ்கிற மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு மருத்துவ வசதிக்கு ஹாஸ்பிட்டல் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பற்றி எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கு, பட் ஓகே சூப்பர். படம் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர், படம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு ஊருக்கு டாக்டர் வேணுங்கிறத எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, திரும்ப திரும்ப பார்க்கலாம் படத்தை. அழுகிற மாதிரி சீனை விட மனதை வருடுற மாதிரி சீன் இருக்கு. ரொம்ப அழுகிற மாதிரி சீன் அப்படிலாம் தேவையில்லை, மனசு நல்லா வருடுற மாதிரி சீன் இருக்கு. நல்லா ஒரு ஃபீல் குட் மூவி. கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆச்சு. ஒரு வில்லேஜுக்கு ஒரு டாக்டருங்கிறது எவ்வளோ முக்கியம், அந்த ஊருக்காக வந்து ஹீரோ எவ்வளோ போராடுறாரு, ஒரு நல்ல விஷயமா நல்லா சொல்லியிருக்காங்க.
ரொம்ப ஃபீலிங்காக டச்சிங்காக ஒரு மனிதருடைய வாழ்க்கையை வந்து எவ்வளோ சிட்டியில் வந்து பயங்கரமாக வாழ்ந்துட்டுருக்காங்க, ஆனால் வில்லேஜில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, காசு பண்ணாந்தால் கூட வந்து ஒரு மருத்துவத்துக்கு உதவி இல்லாமல் இருக்குது, இன்னும் அந்தமாதிரியான ஒரு வில்லேஜ் இருக்குங்கிறத காமிக்கிறாங்க, ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஓடும், கண்டிப்பாக நல்லா அவார்டு கிடைக்கும். படம் சூப்பராக இருக்குங்க, அருமையான படம், நாடு வந்து ரொம்ப அருமையான படம், மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப தத்ரூபமாக படம் பிடிச்சிருக்காங்க, சூப்பராக இருக்குது படம், தாராளம் பார்க்கலாம் சார். எக்ஸ்பீரியன்ஸாக மூவி வந்து நல்லா இருக்குது. ஒரு ஒரு ஊருக்கு ஒரு மக்களுக்கு வந்து டாக்டர் அண்ட் மெடிசின்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து இவ்வளோ நாள் கழிச்சுமே வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலே இல்லாத ஒரு ஊர் வந்து இருக்குது அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ சென்னையில் இருக்கோம், நமக்கு இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, இவ்வளோ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பட் இல்லாத ஒரு ஊரில் இப்படி ஒரு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக மூவி நல்லா இருந்தது, மியூசிக் அண்ட் கட்ஸ் நல்லா இருந்தது. எங்கேயும் இப்போ எதுவும் இவன் வேறு மாதிரி இதெல்லாம் வேறு ஒரு ஜானரில் இருந்தது, இது கம்ப்ளீட்டாகவே வேறு ஒரு ஜானரில் இருக்குது. அவர் கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அண்ட் மூவி வந்து நல்லா இருக்குது.